மாண்டு மறுபிறவி எடுத்தாலும் மீண்டும் தமிழ் மகளாய் பிறக்க வேண்டும். சோர்ந்து விழுந்து கிடந்தாலும் உந்தன் மடியிலேயே சாக வேண்டும். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று என் அன்னை தமிழையும் என் ஐயன் வள்ளுவனையும் முதலில் வணங்குகிறேன். எண்ணங்கள் என்ற புத்தகம் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி ஆசிரியரும். டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தின்னு பார்க்கும்போது இவர் வந்து தஞ்சை மாவட்டத்துல பிறக்கிறாரு, விலநகர் அப்படின்ற ஊர்ல பிறக்கிறாரு. எம்எஸ்சி பட்டம் எம்ஏ பட்டம் வந்து பிறகுறாரு. அதன் பிறகு வந்து விஸ்கான்சின் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம், அங்க வந்து ரசாயன துறையில வந்து டாக்டர் பட்டம் பெற்றவர் தான் அவர். அடுத்து எண்ணங்கள். இப்ப எண்ணங்கள் இந்த புத்தகத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும், அதுதான் இந்த புத்தகத்துல வந்து இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து பல நாள் கழித்து ஒருவரை பார்த்தோம்னா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்போம். அப்படி கேட்கும் போது இப்ப எல்லாருடைய வார்த்தையும் எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, என்னடா வாழ்க்கை வெறுப்பா இருக்கு, இந்த வார்த்தையை வந்து நம்ம அடிக்கடி கேட்டுட்டு இருப்போம். அப்ப வாழ்க்கை முத வந்து மகிழ்ச்சியாக அமையணும். அப்படி வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையணும்னா அதுக்கு வழி எண்ணம். நமக்கு வந்து சரியான எண்ணம் இருக்கணும், முதல் வழி சரியான எண்ணம் இருக்கணும். அடுத்த வழி சரியானபடி அந்த எண்ணத்தை வந்து சிந்திக்க துவங்கணும் அப்படின்ற இந்த ரெண்டு வழிதான் நமக்கு தேவை. இன்றைய காலத்துல வந்து விலைவாசி உயர்வு, மக்கள் தொகை பெருக்கம், வேலையில்லா திண்டாட்டம், இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய வந்துகிட்டேதான் இருக்கு. ஆனா நம்ம வந்து அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுல இருந்து நம்ம எதிர்கொள்றோமான்னு பார்த்தா இல்ல. இன்றையோட மக்களோட மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டே விதமா தான் இருக்கு. ஒன்னு லஞ்சம், ஊழல், நேர்மையற்ற மனநிலை, இது வந்து ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம்னு பார்க்கும் போது நம்பிக்கை அற்ற மனநிலையா இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், நம்ம முன்னோர்கள் இப்படித்தானே வாழ்ந்து வந்தாங்க, அவங்க இதையெல்லாம் தாண்டித்தானே வந்திருப்பாங்க. எட்டையபுரத்தான் எழுச்சி கவி பாரதியார பத்தி தெரியும், அவரை வந்து வறுமை எப்படி வாட்டியது என்பது தெரியும். அவர் அப்படி வறுமையில இருந்த போதும் ஒரு நாள் கூட அழுது கவி பாடியதில்லை. அவருடைய கவிதைகள்ல வந்து வீரம் தெரிக்கும். அதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு அப்படின்னா, தேடி சொறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பு மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கல பருவம் ஏதி கொடுங்கூற்றுக்கு இறை பின்மாயுள் நான் வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற ஒரு சில கவிதைகள்ல அவருடைய வீரம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இன்று நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம்னு பார்த்தா பாரதியார், வயிற்றுக்கு நாளை வயிற்றுக்கு சோருண்டு கண்டீர் அப்படின்ட்டு ஒரு பாடி இருப்பாரு. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, வயிற்றுக்கு நாளை சோற்றுக்கு நம்ம என்ன செய்வோம், அந்த மாதிரிதான் இன்றைய மனநிலை இருக்கும். ஒரு அதிகாரத்தை பார்த்து அஞ்சும் மனோபாவம்ன்றது இன்றைய மக்களிடையே வந்து நம்ம அதிகமா வந்துருச்சுன்னு சொல்லலாம். வறுமையை கண்டு புலம்புறோம், அதிகமாக புலம்பும் மனநிலை இருக்கு. மனிதனின் எண்ணங்கள் தான் மனிதனை உருவாக்குகின்றன, அந்த சிந்தனையவே நம்ம வந்து முழுமையாக மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய மனிதனோட எண்ணத்திற்கு வலிமை இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாவே இருந்திருக்கும். கண்டிப்பா மனிதனுடைய எண்ணத்திற்கு வலிமை உள்ளது அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு பிரெஞ்சு மனநோய் நிபுணர் இருக்கிறாரு, அவர்கிட்ட வர மனநோயாளிக்கெல்லாம் அவர் வந்து ஒரு மூன்று வரிகள்ல ஒண்ணு கூறுறாரு. நீ நன்றாக இருக்கிறாய், உன் உடல் நலம் குணம் அடைகிறது, நீ முன்னை போல் ஓடுகிறாய் விளையாடுகிறாய். இந்த மூன்று வரிகளை கூறி பல மனநோயாளிகளை வந்து அவர் மீட்டிருக்காரு அப்படின்ட்டு நிரூபித்து உள்ளாங்க. இதுக்குதான் எண்ணத்திற்கு மன வலிமை உள்ளது அப்படின்னு சொல்லலாம். மனிதர்கள் வந்து சாகிறார்கள், ஆனா நம்மளுடைய எண்ணம் அப்படின்றது சாவதில்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உண்மை. நமது எண்ணங்கள் வந்து பிறட்ட போகும்போது எப்படி போகுது அப்படின்னா, ஒரு வாய் சொல் அப்படின்றது நம்ம நினைக்கிறோம். நம்ம எண்ணத்துல இருக்கத நம்ம மனசுல பேசுறோம், அது பிறட்ட போகும்போது வாய் சொல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது வந்து ஒரு தனி சக்தியாக போகுது அப்படின்னா நம்ம சொல்லணும். எல்லாருமே யோசிச்சு பாருங்க, இன்றைய மனிதர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனா இப்ப நம்ம வந்து வீட்டுல உட்காந்துருக்கோம், மாளிகை இருக்கு, பல கலைப்பொருட்கள் வந்து உள்ளது. இதெல்லாம் யோசிக்கும் போது யாரோ ஒரு மனிதன் தானே இதை சிந்திச்சிருப்பான், அவனுடைய எண்ணம் தானே இன்று வந்து இப்படி நம்ம வீடாக இருக்கிறோம், கலைப்பொருட்களாக இருக்கு. அப்ப வந்து ஒரு எண்ணத்திற்கு எவ்வளவு பெரிய சக்தி உள்ளது அப்படின்ட்டு சிந்திச்சு பாத்துக்கோங்க.
எண்ணம்ன்றது நமக்கு வந்து உருவாகும் போது அது நம்பிக்கையாக மாறும்போது அது வந்து ஒரு மந்திர சக்தி பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன அப்படின்னா, இரண்டாம் உலக போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வந்து கேப்டன் வந்து ரிக்கன்பெக்கர், இவரு இவருடைய எட்டு உதவியாளர்களும் ஒரு சிறிய படகுல வந்து பசிபிக் பெருங்கடல், அந்த பசிபிக் பெருங்கடல்ல திசை மாறி தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. சாப்பிட உணவு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, போகும் வழி தெரியவில்லை. இந்த மூணுதான் அப்ப அவங்ககிட்ட இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ண அப்படின்றது தெரியல. அவங்க கையில வந்து ஒரு பைபிள் இருக்கும். அந்த பைபிளை வந்து திறந்து பாக்குறாங்க. அதுல வந்து ஒரே ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை வந்து படிக்கிறாங்க. அது என்ன வசனம் அப்படின்னா, தண்ணீருக்கு எங்கே போவேன், சாப்பிட என்ன செய்வேன் என்று சிந்திக்காதே அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு. அதை பார்த்துட்டு திருப்பி அவங்க அதே மனநிலையில இருக்காங்க. அப்ப வந்து அந்த கேப்டனோட தலையில வந்து ஒரு புறா வந்து உட்காருது. அவர் அந்த புறாவை பிடிச்சு சமைச்சு கொடுத்துடுறாங்க. அது முதல் அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு. அடுத்து கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, மழை வந்து பெய்யுது, அவங்களுக்கு தண்ணி கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டுமே அவங்களுக்கு கிடைச்ச பிறகு அவங்க மனசுல வந்து ஒரு நம்பிக்கை வருது, நம்ம வந்து பிழைச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கை வருது. ஒரு சில நாட்களுக்கு பிறகு பாதுகாப்பு விமானங்கள் வந்து அவங்களை வந்து காப்பாத்துறது. இது வந்து ஒரு உண்மை சம்பவம். நம்மளுடைய எண்ணத்திற்கு வந்து எவ்வளவு பெரிய வலிமை இருக்கு, எண்ணம் வந்து நம்பிக்கையா மாறுது. நம்மளுடைய நம்பிக்கை வந்து நம்ம நினைச்சது கிடைக்கிற வரையும் அது சும்மா இருக்க போவதில்ல அப்படின்றத வந்து அழகாக சொல்லும். பாராட்டும் உள்ளம் வந்து இன்றைய காலத்துல ரொம்ப குறைவுன்னு சொல்லுவேன். இதுக்கும் ஒரு சிறிய கதையை சொல்றேன். ஒரு அவை அங்க எல்லாருமே இருக்காங்க. அங்க வந்து ஒரு சிறுவன் எழுந்து போய் அந்த அவையில வந்து இரண்டாவது வாய்ப்பாடு 10 வரை எழுதுறான். எழுதிட்டு வந்து அமர்ந்துருக்கான். எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவன் 2x6 அப்படின்ட்டு போட்டு 10 எழுதியிருக்கான். அதாவது 12 வர வேண்டிய இடத்துல அவன் 10 போட்டிருக்கான். அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒருத்தவங்களுடைய தப்ப மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து மீதி அந்த பையன் எழுதியிருக்கான்ல, மீது 9 வரிகள் இருக்கு, 9 எழுதியிருக்கான், அந்தத பாராட்ட மனசு இல்ல அப்படின்னு சொன்னோம். அவனுடைய தப்ப மட்டும் தான் பாக்குறோம். அதேதான் இன்றைய உலகம். ஒருத்தவங்களுடைய தப்ப மட்டுமே பாக்குறோம். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி என்ன நல்லது செஞ்சிருக்காங்க, அவங்கள வந்து பாராட்ட நமக்கு வந்து மனசு இல்லைன்னு சொல்லணும். பயம், பொறாமை, கவலை இதெல்லாம் மனிதர்கள்ட்ட வந்து அதிகம் ஆயிடுச்சுதான் சொல்லணும். என்னைக்கு நம்ம வந்து மத்தவங்களை பாராட்டுறோமே அன்னைக்கு வந்து தவறு வந்து தானாகவே பறந்து போயிரும் அப்படின்னு தான் சொல்லலாம். இதுதான் எண்ணங்கள் அப்படின்ற புத்தகத்துல இருந்தது. கண்டிப்பா வந்து இந்த புத்தகத்தை ஒவ்வொரு ஆளுமே படிங்க. நன்றி, வணக்கம். கேள்விப்பா சுரேகா அவர்கள், எம்எஸ் உதயமூர்த்தி அவருடைய எண்ணங்கள் நூல் குறித்து பேசினார்கள். உண்மையிலே ஒரு புத்தகத்தை வாசித்தாலும் கூட அந்த புத்தகத்தை யதார்த்தமாக ஒரு பேசக்கூடிய துணியிலே அந்த நூலுடைய வார்த்தைகளை அப்படியே சொல்லாமல் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டது போல ஒரு சிறந்த கருத்தை இப்பொழுது புலப்படுத்திய செல்வி பா சுரேகா அவர்களுக்கு இந்த அஞ்சலி தும்பி இலக்கியத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது.